ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூடைகள் போட்டது விலைகள்லாம் சொல்ல போகிறோம். சிலது சொல்கிறோம், சிலது சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நான் போட்டதுங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு தர முடியும். இந்த கூடைகள் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஹேண்டில் போடுறது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். சின்ன, அதாவது நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் கூடைகளை வந்து பாருங்கள். இது தான் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. நம்ம கிட்டேருந்து வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1200 அதுக்கப்புறம் போகிற வரைக்கும் கூட நம்ம கூடைகள் பின்னித்தரோம். இதெல்லாம் வந்து எனக்கு வந்த ஆர்டர் கூடைகள், நான் வந்து போட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டுட்ருந்தோம் ஃபஸ்ட்டு, இப்போ 120 ரூபா 130 ரூபாய்க்கு வருது நமக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு நான் போட்ட கூடைகள். ஏன் ரேட்டை சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோன்றதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், 50 ரூபாய்க்கு போட்டோம் ஃபஸ்ட்டு. அப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். ஏன்னா சிவன் கண்ணெலாம் ரொம்ப, இது வந்து 80 ரூபா வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கூடைகள் விலை என்ன என்ன என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பூஜை கூடங்க, 200 ரூபா இது. ஏன்னா நம்ம வந்து பேஸ் நார்மல் சிவன் கண், இல்லை மேலே அந்த வந்து நம்ம சிவன் கண்ணில் போடும்போது ரேட் ஆகும். இதெல்லாம் நார்மல் சைஸ் கூட 250 ல இருந்து நமக்கு 600-700 வரைக்கும் வரும் இந்த ரேட்டு. ஏன்னா நான் இது தான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் கூடைகள். அதனால் நமக்கு ஒயரை பொறுத்து தான் நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். சாரி, இதெல்லாம் பாருங்கள், சிவன் கண் கூட. இதெல்லாம் நான் 20-20 வந்து, இதெல்லாம் நான் எனக்கு ஆர்டர்ஸ் வந்த கூடைகள். இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் என்னோடய சிஸ்டம் ரெடி ஆன பிறகு நான் ஒவ்வொன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் போட்டேன். இதெல்லாம் நான் வந்து மாடல் போட்டது எல்லாமே நான் சேல் தாங்க பண்ணியிருக்கேன். ஒன்று கூட எங்கிட்ட வீட்டில் கிடையாது. எல்லாமே இதெல்லாம் நான் போட்ட கூடைகள் அத்தனையுமே சேல் பண்ணத்தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 மேலே தான் பண்ணி கொடுத்தேன். அதாவது அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அதனால தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து 350 பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் வந்து 250 பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அந்த டைம் ஓகேன்றதுனால. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 400-500 வரைக்கும் வரோங்க. ஏன்னா நம்ம ரேட்ஸை வந்து சொல்லுறது அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. எந்த ஒரு விஷயமும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு திங்ஸ் மேலே போகும், அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான். இதெல்லாம் சின்ன குட்டிகள் கூடைகள் தான். நம்ம 100-150 ரூபாய்க்கு வரைக்கும் நமக்கு வரும் இந்த கூடைகள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ரேட்டு தான் போகும். 80 ரூபாய்க்கும் போட்டு தரேன், 50 ரூபாய்க்கும் போட்டு தரேன்னு வாங்குங்க, அது தாராளமாக போட்டு தரலாம். நம்ம போடுறது இந்த ரேட்டு தான். இதெல்லாம் பாருங்கள், நான் வந்து போட்டது தான் நவராத்திரிக்கு ஒருத்தவங்களுக்கு போட்டு கொடுத்தது தான். இதெல்லாம் ரேட் சேல் பண்ணுறோம், 100 ரூபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 அப்படி தாங்க பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து 250 தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் நான் 250 தான் போட்டுட்ருந்தேன். இதெல்லாம் வந்து 350 வரும். சிவன் கண் கொஞ்சம் நார்மலாக போச்சுனாவே உங்களுக்கு அப் அண்ட் தான் வரும். இது 100 ரூபீஸ்க்கு போட்டு கொடுத்தேன். பூஜை கூடைகளும் போடுறோம் நம்ம. இது பாங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் ஹவுஸும் நம்ம போட்டு கொடுத்துட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டதுனால, திண்டுக்கல்லில் இருக்காங்க, அவங்களது நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக. அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நான் 200க்கு போட்டாங்க நார்மல் கூட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 800-1000 ரூபீஸ் வரைக்கும் வரோங்க. ஏன் சொன்னால் நம்ம பொறுத்து, இது தரணியா சிஸ்டர் வந்து எனக்கு வீடியோஸ் வயரில் கொடுத்தாங்க. அதை பார்த்து தான் அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அவங்களோட கிளைண்ட்டுக்கு. அதை நான் கொண்டு போய் சேர்த்தேன். இது நான் போட்டது, அதாவது இந்த க்ரீன் கலர் வந்து நான் போட்டது என் ஃப்ரெண்டுக்கு. இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுங்க திண்டுக்கலுக்கு தாங்க போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ரேட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதுனால நான் நார்மல் ரேட்டுன்றனால எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான். இதெல்லாம் வந்து நான் கூடைகள் போட்டு வித்து, இது தரண்யா சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 21 கொடுத்தாங்க கூடைகள். இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் கூட பின்னத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி கலர்ஸ் வேணும், ஒரு கீழே கலர். இது வந்து திண்டுக்கல் என் ஃப்ரெண்டுக்கு தான் போட்டால், அவங்க லஞ்ச் பேக் கேட்டாங்க. லஞ்ச் பேக் பார்த்தீங்கன்னா 250 இருக்குது, 200 இருக்குங்க. நம்ம என்ன சைஸஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் வந்து நான் 100க்கு பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. இது வந்து தரண்யா சிஸ்டர் சாம்பிள் அமிச்சாங்க, அவங்களுக்கு ஒரு மாடல் பண்ணி கொடுத்தது இது. இப்போ வந்து நீங்கள் ஒரு கால் பண்ணி கேட்குறீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டு கேட்பீங்க. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற அடையாளம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம 50 ரூபாய்க்கு பண்ணலாங்க, தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி இவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியலங்க. ஏன் சொன்னால் இப்போ வைக்கிற விலைவாசிக்கு நம்ம வந்து போட்டு பின்னி கொடுக்குறோம். அதெல்லாம் இது வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நான் கிஃப்டாக பண்ணேன், நான் ஒரு ட்ரை பண்ணி பண்ணேன். இதெல்லாம் வந்து நான் 300க்கு தாங்க கொடுத்தோம். ஏன்னா சிவன் கண்ணுன்றது பிஸ்கெட் நாட்டு, இது வந்து அவங்க லஞ்ச் பேக் கேட்டாங்க, நான் நாகஸ்டரை பார்த்து போட்டு கொடுத்தது. இது வந்து நம்ம சொக்கலிக்கா பாக்ஸ் நாட்டில் போட்டு கொடுத்தோம்.
எல்லாம் பாருங்க, நான் 2020 போட்டேங்க கொரோனா டைம்ல. நம்மளாவும் ஒரு டிசைன்ஸ் பண்ணோம். இது வந்து தென்காசியில் ஒரு அக்கா எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டுக்கு, அதில் பண்ணி கொடுத்தோம். இது ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாடல் அமுச்சு என்னை கேட்டாங்க, ஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்தோம். இது வந்து ஷிவன் கான் வந்து இந்த கலர்ஸில் வேணும்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400-450 வரும். ஃபஸ்ட்டு நான் ட்ரே போடும் போது இந்த ஃபோட்டோ தாங்க பண்ணி நான் வீடியோ போட்டேன். தரணியா சிஸ்டர் கொடுத்த ஆர்டர் இதுங்க. ஸோ வீடியோஸ் நான் ஏன் இதில் மென்ஷன் பண்ணுறேன்னா, இதெல்லாம் வந்து அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த கலர்ஸில் நான் வந்து ஒரு 50 ட்ரே கொடுத்தாங்க எனக்கு. அந்த 50 ட்ரேவும் வந்து நான் போட்டு பேக் ஷாட் அமுச்சு அவங்க ஓகே பண்ண பிறகு அதுக்கப்புறம் நான் வீடியோஸில் போடவான்னு கேட்டேன். போட்டுக்கோங்க அக்கான்னாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, சிஸ்டராகவும் இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட சிஸ்டராக இருக்கா. அதனால் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் யாரும் பேசலன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருமே நாங்கள் பேசுகிறோம், பேச கமெண்ட் பண்ணலை, பேசலன்னால அவங்கக்கிட்ட நாங்கள் பேசலாம். அதனை பற்றி என்னை பற்றி தப்பு தப்பாக ஒப்பீனியன் சொல்கிறதுலாம் பரவாயில்ல. இதுதான் அவங்க கொடுத்த அந்த இது. அதனால தான் இது லாங்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டுற, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸிங்காக பண்ணி காட்டுறது. இது வந்து அவங்க மாடல்ஸ் கொடுத்தாங்க, அதை பண்ணி இதை பாருங்கள் 50 கூட நான் அமுச்சேன் அவங்களுக்கு தட்டு, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இது என் ஃப்ரெண்டு வந்து குட்டி ஒன்று பெருசு ஒன்று கேட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நான் பண்ணி கொடுத்தேன். இது ஒரு சிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபஸ்ட்டு 21 வந்து எனக்கு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது தாங்க நாங்கள் 86 ஆர்டர்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோடய ஆர்டர்ஸோட குடைகள். இது வந்து தெரியும் தொட்டனை துறை மனம்கேணியை பார்த்து தான் நான் பண்ணேன் அன்பு பார்த்து. இது வந்து ஒரு பிள்ளை கேட்டாங்கன்றதுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் அம்மா வீட்டில் வச்சு எடுத்தது. இது என் ஃப்ரெண்டு வந்து இது பண்ணி காட்டினாங்க. இது வந்து பாலா வயர் சிஸ்டர் அக்காவை பார்த்து பண்ணது, அவங்க ஒரு ட்ரே பண்ணாங்க அதை பார்த்து தான். ஆனால் நான் அடையாளம் வேறு மாற்றி போட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரே இந்த அருங்கோணம் கூட வந்து எங்களுக்கு 21-86 பண்ணேங்க. இது நாங்கள் போட்டது. இது வந்து மினிமம் வந்து மேக்ஸிமம் அதாவது 450 500 ஆகுங்க. ஏன்னா நம்ம வயர்ஸை டிபெண்ட் ஆன் சைஸஸ் தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் சேல் பண்ணி எல்லா கஸ்டமருக்கும் அமுச்சு அவங்க ஃபீட்பேக் வாங்கி தாங்க பண்ணோம். இது திண்டுக்கல்ல என் ஃப்ரெண்டுக்கு போட்டேன், அது பாருங்கள். இது பிளெயினாக போட்டிருப்பேன், பேக்கில் காட்டும் போது அதில் நடுவில் செக்குடில் பூ வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்றதுக்காக நம்ம பண்ணோம். இது வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு பேக் அமுச்சு அந்த 86 பேக் கூட போட்டேன் பார்த்தீங்களா, அவங்க இந்த மாடல் கமிட்டி என்னை இந்த மாதிரி போட சொன்னாங்க. ஸோ இது மாதிரி இதுலேயும் ஆஷ்லேயும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். அவங்க தான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சாங்க, நான் யாரையும் பார்த்து போடலைங்க. அதனால் இது சிலதெல்லாம் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சு தான் நமக்கு இந்த பேட்டர்ன் வேணும்னு கேட்குறாங்க கஸ்டமர். இது வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, அலுமினியம் ஹேண்டில் போட்டு எனக்கு கூட போட்டுத்தாமான்னாங்க. இதெல்லாம் பாருங்கள் அருங்கோண பேட்டர்ன் ஃபுல்லாக நான் பண்ணது தான். இது பாருங்கள் நான் டிசைன் பண்ணேன்னு சொன்னால அந்த இது தான் என் ஃப்ரெண்டுக்காக போட்டு கொடுத்தது. அது ஒரு ரேட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போயும் சொல்கிறாங்க அருங்கோண பேட்டர்ன் நம்ம 450 500 இல்லை அதுக்கு மேலே கூட பண்ணலாம், இல்லை அதுக்கு பட்ஜெட் கீழேயும் பண்ணலாம். பட் இது வந்து நான் 450-500 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இது தான் அதோட ரேட்டு. இது வந்து ட்ரேஸு தாம்பளத்தட்டுகள். இந்த மாடல் வந்து ஒருத்தவங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில் அமுச்சு கேட்டாங்க, ஸோ அதுக்காக பண்ணோம். இதெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் தான், கடை ஆர்டர். இப்போ பெங்களூர் போட்டாலும் அவங்க ஃபஸ்ட்டு போடும் போது நாங்கள் எடுத்த இது. இது தாம்பள பைகள் இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கோம். தாம்பள பை தட்டுக்கள் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய. அதெல்லாம் இப்போ ஷேர் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட திருப்பி வச்சுருங்க. இதை பாருங்கள் திண்டுக்கல்ல என் ஃப்ரெண்டுக்கு போட்டு ஆர்டர்ஸ் அத்தனையுமே அவங்க எப்போவுமே எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாகவும் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுறது வந்து 100 ருபீஸ் தாங்க. ஏன்னா பெரிய கூடைகள் பண்ணிடலாங்க, குட்டி கூடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நம் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நான் வேணும்னா கம்மி பண்ணிப்பேன், வேண்டான்னா ஜாஸ்தி பண்ணிப்பேன். இது ஒருத்தவங்க இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க, ஸோ நாங்கள் போட்டு கொடுத்துருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அந்த 86 கூட கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மேம் வந்து இதை ஆர்டர் பண்ணாங்க இந்த மாதிரி வேணும்ன்ட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் நான் வச்சு அவங்களுக்கு அமுச்சிருக்கேன். ஸோ இப்படி தாங்க நாங்கள் ஒர்க் பண்ணுறேன். இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக போட்டு கொடுத்தேன், அவங்க பார்த்தாங்க நாகஸ்டர் போட்டிருந்தாங்க அதை பார்த்து பண்ணி கொடுத்தது. ஸோ இது பாருங்கள் அவ கூடைக்குள்ளே 3 செட்டு கேட்டாங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். இது நான் பிளாக் அண்ட் ஒயிட், எனக்கு பிளாக் காம்பினேஷன் ஒயிட் காம்பினேஷன் தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பிளாக் காம்பினேஷன் பிடிச்சிருச்சு போல். இதெல்லாம் இண்டிவிஜுவலாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள்.
ஒவ்வொன்றையும் இதெல்லாம் ஈரோடுக்கு நான் அமிச்ச கூடைகள், அதெல்லாம் வந்து நான் காட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாமே காட்டிக்கிட்டு இருக்கேன் ஒன்று. ஸோ இதெல்லாம் நான் போட்டது, இது அரியலூரில் ஒரு சிஸ்டருக்காக நாங்கள் போட்டு கொடுத்தோம். அர்ஜென்ட் மேரேஜ் ஆர்டர் சாம்பிள் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒயர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதனால எனக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பட் ஆனால் இது என் ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன், காம்ப்ளிமெண்ட்டாக போட்டு கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாமே தட்டுக்கள் நம்ம இப்போ போட்டுட்டுதாங்க இருக்கோம், எதுவுமே ஸ்டாப் ஆகலை. எஸ்எம்கே ட்ரெண்டி பேக்ஸ், அதாவது ஷீலா ஸ்கிராப் ஜோன்லேருந்து எஸ்எம்கே ட்ரெண்டி, இது வந்து கஸ்டமருக்கு நான் போட்டு கொடுத்தேன் கோயம்புத்தூர். அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, வச்சு அவங்க வீட்டில் பூஜை பண்ணாங்க, அதை வச்சு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. இதெல்லாம் பாருங்கள், இதைப்பா ஹார்ட் மாடல் கேட்டாங்க பார்த்துட்டு, இதெல்லாம் கஸ்டமர் கேட்டதை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கூடைகள் சைஸஸ் வந்து நம்ம நிறைய பண்ணுறோங்க. இது ஒரு கஸ்டமர் எனக்கு கொடுத்தது தான், ஆர்டர்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சாம்பிளை தான் நான் காட்டியிருக்கேன். இதுவும் நம்ம பண்ணுறோங்க, இதையும் பண்ணிகிட்ருக்கோம். வேறுனா அவங்களோட ஆர்டர் எடுக்கல, வேறு வேறு கலர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் போகிற கூட 150 ரூபீஸ் வரோங்க, சின்னது 1-2 கிலோ தக்காளிக்குள்ளே பிடிக்கும். இது பூஜை கூட நான் ரெகுலராக போட்டுட்டு இருக்கேங்க, 200 ரூபீஸ் இது. ஏன் சொன்னால் இதுக்கு வந்து நம்ம கைப்பிடி போட்டு 200 ரூபீஸ் சொன்னால் ஏன் இவ்வளோன்றீங்க? இது வந்து நான் 350 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது பெரிய கூடை, இது பார்க்க தான் குட்டியாக இருக்கு, ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா பெரிய கூடை. இது பெங்களூர் ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு நான் போட்டு கொடுத்தேன், கூடைகளும் இந்த பூஜை கூடையும் அதுதாங்க. இது அவங்களுக்கு ரெகுலராக நான் சாம்பிள் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தது. இது இப்போ தான் எல்லா ஃபோட்டோஸும் கிடச்சிது. இது பாருங்கள், தரணியாக்கு பண்ண 50 கூடைகள். அதுக்கப்புறம் நிறைய ட்ரேஸ் வந்துச்சுங்க, கலர் காம்பினேஷன்ஸ் போட்டு நிறைய ட்ரேஸ் பண்ண சொன்னாங்க, சிங்கிள் கலர்ஸ் நிறைய போட சொன்னாங்கங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது நிறைய பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம வந்து நெல்லிக்காய் நாட்லேயும் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் ஆர்டர்ஸ் வந்தது, திருச்சியிலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, அப்போ நான் ஸ்டில் எடுத்து வச்சது. இது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி சீசனில் ஆர்டர் வரதான் நம்ம போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அருங்கோண பேட்டர்ன்னு நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பாருங்கள். புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு பாருங்கள், நிறைய நம்ம இது என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா திண்டுக்கல்லில் இருக்காங்களே, அவளோட அம்மாவுக்கு நாங்கள் இங்கே சென்னையில் இருக்காங்க போட்டு கொடுத்தேன் இந்த மாடலு. அதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு சிஸ்டரை வந்து சீமந்ததுக்கு கேட்டாங்க, எங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டாங்க, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து இதை பாருங்கள், நிறைய கூடைகள் அங்கே போட்டிருக்கோங்க, சைஸஸ் டிஃப்ரென்ஸு. இது நம்ம நாகா சிஸ்டரை பார்த்து எனக்கு என் ஃப்ரெண்டு திண்டுக்கல்லேருந்து எனக்கு இதே மாடல் வேணும்னு கேட்டால் போட்டு கொடுத்தேன், அதுவும் ஒரு ரேட்டில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது, நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வந்து விருதுநகர்லேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு இந்த மாடலில் வேணும்னு கேட்டாங்க, போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் நிறைய கேட்குறாங்கங்க, நிறைய பேர் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த பனி பேக்ஸும் நான் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் சிலதெல்லாம் வெளியே காட்ட முடியல, டைம் இல்லை. இது ஒரு டாக்டர் அம்மா கேட்டாங்க, பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரேட்டு வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பழ பைக்கள் நிறைய போடுறதுங்க, தாம்பழ பைக்கள். இதெல்லாமே நான் 100-120 தான் சார்ஜஸ் பண்ணுறேன், அது கம்மி பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நம்மளை வெளியே கொடுத்து பின்னணும்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது வந்து நான் சின்ன கப்பு மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணேன், அது நான் தேங்காய் பாட்டில் ஜீசஸ் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இதெல்லாமே நாங்கள் வந்து பாம்பே இது பெங்களூருக்கு பண்ணுற ஆர்டர்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர்ஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதெல்லாமே பெங்களூர் ஆர்டர் தாங்க. நான் ஃபஸ்ட்டு நான் போட்ட கூடைகளில் வந்து தாம்பழ பைக்கள் இதாங்க எனக்கு ஆர்டர்ஸ் வந்தது, அந்த அக்காவுக்கு நன்றி. அது இல்லாமல் நம்ம ட்ரேஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க, அதுக்காக நன்றி. கீ செயின்ஸ் போட்டுட்ருக்கோம், நிறைய கீ செயின்ஸ் மாடலும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஹார்ட் மாடல் இது பாம்பேயில் இப்போ கேட்டிருந்தாங்க, நான் பண்ணி கொடுத்துருந்தேன், சூப்பராக இருக்குமான்னாங்க. சாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நம்மகிட்ட வாங்கிட்டாங்க. இன்றைக்கும் ஒரு சாம்பிள் நான் அமிச்சேன், நேற்று காட்டினா பார்த்திங்களா, பாம்பேக்கு தான் அமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு தாங்க திருப்பி திருப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேக்ஸ் தேவைப்படுதுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம், எதுவுமே நம்ம மிஸ் பண்ணலை. இதெல்லாம் நான் போட்டு இப்போ ரீசெண்டாக போட்டு கொடுத்த கூடைகளை தான் நம்ம வச்சுருக்கோம். அவங்க மேக்ஸிமம் வந்து கோல்டு சில்வர் பிளாக் தான் கேட்பாங்க.
நெல்லிக்காய் கூடைகளும் போடுறோம், பிஸ்கட் நாட்டும் போடுறோம், எல்லா மாடல்ஸும் போடுறோங்க. இதை வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வராதனால நிறைய பேருக்கு தெரியலை, போய் பார்க்க முடியலன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு பேக்காக அதை ஃபோட்டோஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு அக்கா அவங்க பொண்ணுக்கு வாங்கினாங்க. இது நாங்கள் ஒரு ஆர்டர் பண்ணது, அதுலேருந்து நிறைய கலர்ஸ் மூவிங்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பெங்களூர் ஆர்டருக்கு தாங்க போடுறது. இது நயன்தாரா பேக் சிஸ்டர் கேட்டாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்காக நாங்கள் போட்டு கொடுத்தோம். ஸோ இது வந்து என்னோடய மேம்க்கு, ஜுவல்லரி மேம்க்கு போட்டு கொடுத்தோம், அவங்க அப்பா 50th மேரேஜ்க்கு. இது வந்து அந்த அக்காவோட பொண்ணு டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னு சொன்னாங்க, ஸோ அதுக்காக பீச் பேக் வாங்கினாங்க, இந்த கூடைகள் வாங்கினாங்க. நாங்கள் வந்து எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தாங்க போடுவோம், எல்லாமே இதெல்லாம் வந்து ரேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்கெயின் பண்ணிலாம் போடுறதில்ல, கரெக்டாக போட்டுருவோம். தாம்பூல தட்டுக்கள்லாம் ஜென்ரலாக சொல்கிற தாம்பூல தட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60 rupees வரைக்கும் அலோட் பண்ணுறோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் சைஸஸ் ஏற்றுனீங்கன்னா தான் அதுக்கோட ரேட்ஸ் போடுறோம். கூடைகள் பார்த்தீங்கன்னா 100 rupees ₹1200க்கு மேலே கூட போதுங்க, அது நம்ம சைஸஸை பொறுத்து போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோல் கணக்கெலாம் கிடையாதுங்க, நம்ம நாட்ஸ் கணக்கில் தான் போடுறோம். ஸோ என்ன நாட்ஸில் இருக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க. பீச் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம், இதெல்லாம் பீச் பேக், இதெல்லாம் நான் போட்டு தான் சேல் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒன்று கூட கிடையாது. இது இந்த ஒரு பேக் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த இது இந்த பேக் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க, பட் ஆனால் நான் வச்சிட்ருக்கேன், இன்னமும் வேண்டான்னுட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுதாங்க நம்மளோட SMK ட்ரெண்டி பேக்ஸோட ஒர்க்கு, இதெல்லாமே நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ் பண்ணுறவங்க ப்ளேஸ் பண்ணுறவங்க ப்ளேஸ் பண்ணலாம். இது நான் பீச் போட்டு பேங் இது காமிச்சேன். இந்த மாதிரி பேக்ஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது வந்து 800 to 1000 rupees சார்ஜ் ஆகுங்க, இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னால் கிளாத் எல்லாம் நம்ம வச்சு கொடுக்கறதுனால இது வந்து நம்ம 150 சார்ஜ் பண்ணுறோம், சாரி 250 சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா குட்டி கூடைகள் நார்மல்லாம் 150ங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதெல்லாம் ரேட் அதிகமாக பண்ணுவோம். இந்த பேக்கெல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, ஏன்னா அவங்க மேடம் வந்து ஒருத்தவங்க சேல் பண்ண முடியல, ஸோ என்னால் சேல் பண்ணி தரியான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க, நான் அவங்க நம்பர் கொடுத்தேன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நேற்று கால் பண்ணி வாங்கிட்டு அவங்களால முடியலன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வீடியோஸில் காட்டுவோமேனு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். என்னோடது நான் ஆக்சுவலாக நான் போட்டு கொடுத்துட்டு அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க, பட் ஆனால் அவங்க சிச்சுவேஷன்ஸ் ஏதோ இருக்குது போல், அதனால் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் நான் வந்து பெங்களூருக்கு போட்டதுங்க, எல்லாமே நம்ம போட்டு முடித்து வச்ச கூடைகள் தான், எதுவுமே நம்ம வீட்டில் இல்லை. இது பார்த்தீங்கன்னா தாம்பூல பைக்கள் நான் போட்டிருக்கேன், இதெல்லாமே நான் 120 தான் சார்ஜ் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க திருப்பி திருப்பி ரேட்ஸை கேட்காதீங்க, வேணுன்றவங்க வாங்கலாம். இது நான் சாம்பிள் போட்டு கொடுத்தேன்ல இப்போ பாம்பேக்கு அந்த கூடை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.